ஐபிஎல்லோட 12வது லீக் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் மோதினாங்க. இந்த போட்டி மும்பையில் இருக்க வான்கேடே ஸ்டேடியத்தில் தொடங்குச்சு. டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் சஞ்சீவ் சாம்சன் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாரு. சிஎஸ்கேயோட ஓப்பனிங்ல கைக்வாடம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் போயிட்டு இருந்தது. அதையும் தாண்டி அவருக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்தாரு மகேந்திர சிங் டோனி. எந்த ஒரு மாற்றமும் இல்லாம போன ஆட்டத்தில் ஆடின அதே லெவன்ஸை வச்சு சிஎஸ்கே அணி களமிறங்கினாங்க. சிஎஸ்கேவின் ஓபனர்ஸ் ஆன ருத்ராஜ் கைக்வாடும் டூப்ளிசஸும் ஓப்பனிங் இறங்கினாங்க. உனத்கட் போட்ட ஃபர்ஸ்ட் பால்லயே ருத்ராஜ் கைக்வாடு அவுட் ஆக வேண்டியது, ஆனா கேட்ச் மிஸ் ஆகி பவுண்டரிக்கு போனுச்சு. அதற்கு அப்புறமும் ருத்ராஜ் கைக்வாட் ரொம்பவே தடுமாறிக்கிட்டு இருந்தாரு. முதல் 3 ஓவர்ல சிஎஸ்கே அணி 22 ரன்கள் மட்டும் எடுத்திருந்தாங்க. தொடர்ந்து 4வது ஓவர்லயும் தடுமாறின கைக்வாட் 4வது ஓவர் 5வது பால்ல முஸ்தபிசர் பந்து வீச்சுல அவுட் ஆயிட்டாரு. கைக்வாட பொறுத்த அளவுக்கு 13 பந்துகள்ல 10 ரன்கள் எடுத்து திரும்பவும் இந்த ஆட்டத்திலையும் சொதப்பிட்டாரு. இதை பார்த்துட்டு இருந்த டூப்ளேசஸ் இனிமேட்டுக்கு அதிரடி தொடங்க வேண்டியதான் அப்படின்னு அதிரடியை காட்ட ஆரம்பிச்சாரு. 5வது ஓவர் வீச வந்தாரு உனத்கத். அந்த ஓவர்ல 2வது பால்ல டூப்ளேசஸோட ஃபேவரட் ஷாட் அப்படின்னே சொல்லலாம். பேடல் ஸ்கூப்ப சூப்பரா அடிச்சு 4 அடிச்சாரு. அந்த பால்லயே ஆல்மோஸ்ட் உனத்கட் அப்செட் ஆயிட்டாரு. அதற்கு அடுத்த பால வீசினாரு உனத்கட். அந்த பால்லயும் பேடல் ஸ்கூப் அடிச்சு அட்டகாசமான ஒரு ரிப்ளே பார்த்த மாதிரியே இருந்துச்சு, ஆனா அதுவும் பவுண்டரி தான். அதே ஓவர்ல 5வது பால்ல ஓவர் லாங் ஆஃப்ல சூப்பரா ஒரு சிக்ஸர் அடிச்சாரு டூப்ளேசஸ். அந்த ஓவர் லாஸ்ட் பால்லயும் அட்டகாசமான ஒரு பவுண்டரி அடிச்சாரு. உனத்கட் போட்ட அந்த ஓவர்ல மட்டும் 18 ரன்கள் அடிச்சாரு டூப்ளேசஸ். மொத்தமா அந்த ஓவர்ல 19 ரன்கள். ஆனாலும் கிறிஸ் மோரிஸ் போட்ட 6வது ஓவர்ல டூப்ளேசஸ் அவுட் ஆயிட்டாரு. அவரோட அதிரடி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா அது நிலைக்கல. 17 பந்துகள்ல 33 ரன்கள் எடுத்து அதுல 4 பவுண்டரிகளையும் 2 அட்டகாசமான சிக்ஸர்களையும் அடிச்சு சிறந்த துவக்கத்தை கொடுத்தாரு டூப்ளேசஸ். டூப்ளேசஸ் அடிச்ச பேடல் ஸ்கூப்பை நீங்களும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம அந்த ஷாட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத உங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.